ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், இது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு, ஃப்ரெண்டு வீடு. பாருங்கள், அவங்க வீட்டில் நேற்று தண்ணி வந்திருக்கு. பாருங்கள், அவங்கள்ட்ட கேட்டு தான் வீடியோ போடுறேன். பாவம், அவங்க முகாமில் தங்கக்கூட முடியலை. ஏன்னு கேட்டேன், கட்டில் பீரோ எல்லாம் இருக்குதுங்க, திருடங்க திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க. பாவம், பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள்ங்க பாருங்கள் நாட்டை நடக்குது. பாவம், பாருங்கள் சிலிண்டர்லாம் பாருங்கள் மிதக்குது. இந்த மாதிரி யாருக்காவது உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும். அவங்க யாரும் உங்கள்கிட்ட வந்து உதவி கூட கேட்கல. இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் போடுறோம். இந்த மாதிரி நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தண்ணி, வெள்ளம், மழை, சூரிய வாந்தி எடுத்தான்ட்டு எல்லோரும் போய் கேட்குறீங்கல்ல, வாந்தி எடுத்துட்டா, காய்ச்சல் அடிக்குது, ஃபீவர் அடிக்குது. ஏங்க, அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்து மனுஷரை மதிக்கவே தெரியாது, மனிதனையுமே கிடையாது உலகத்தில். பாருங்கள், இவங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே நனைஞ்சு போச்சு, துணிமணி கூட எல்லாம் நனைஞ்சு போச்சு, ரொம்ப அழுகிறாங்க. பாருங்கள், என்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு 2000 ரூபா நான் கொடுக்குறேன். அவங்க வேண்டாம் தான் சொல்கிறாங்க, பட் என்னால் முடிஞ்சது அதை வச்சுக்கிட்டு அவங்க அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிக்கிட்டு சொல்லியிருக்கிறேன் நான். அவங்க ஒரு 4-5 நாளைக்கு இந்த தண்ணியில் தான் இருப்பாங்களாம். அவங்க வந்து இதுக்கும் போக மாட்டாங்களாம். குழந்தைங்களாம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இவங்க வாழ்க்கை வந்து மேம்படணும்னா நம்ம எல்லோரும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினைங்க. அவங்களுக்கும் வீடு வாசல் எல்லாமே கடவுளை அமைச்சு கொடுக்கணும். அவங்களும் இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களாம், பட் அவங்களுக்கு பைசா இல்லையா, வரணுமா, வந்த பிறகு கட்டணுங்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் மக்களே, பாவம் ரொம்ப அழுகிறாங்க, மனசு கேட்கல. நான் கேட்டேன், வாங்க வந்து வீடியோ எடுத்துக்கோங்க, போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன், இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன மாதிரி நீங்களும் உதவி பண்ணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் பண்ணுறேன். இது எல்லோருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ சென்னையில் எவ்வளோ மழை பேஞ்சு எல்லார் வீடும் இப்படி தான் இருக்குது. பட் அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவி ஒரு 50-100 கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அது உதவும். இப்போ நான் ஒரு 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 வேளை சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். 4 பேர் இருக்கிறாங்க, 4 வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குழந்தைங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ தூரம் பாருங்கள். கவர்லாம் எப்படி மிதக்குதுன்னு பாருங்கள், தண்ணி பாருங்களேன் செவத்துக்கிட்டே. எவ்வளோ எவ்வளோ இருந்துச்சான், எவ்வளோ இருந்துச்சான், எவ்வளோ குறைஞ்சிருக்காங்க. மறுபடியும் மழை பெஞ்சா ஃபுல்லாயிருமா, வீடே ஃபுல்லாயிருமா. இதெல்லாம் நான் நிறைய செய்கிறேன் மக்களை, நிறைய அந்த மாதிரி நான் வீடு வீடாக போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ, பால் பாக்கெட்டு, அவங்களுக்கு சாப்பாடு, உணவு எல்லாமே சேர்ந்து ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து செய்கிறோம். முக்கியமாக நான் செய்வேன், அவங்க வந்து வருவாங்க பார்ப்பாங்க, கூட வருவாங்க, அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க. மக்கள்கிட்ட மக்களுக்காக மக்கள் பணி எப்போது செய்கிற ஒரு பழக்கம் எனக்குள்ளே இருக்குது. மக்களுக்கும் செய்யணும், அதை தெரியவும் படுத்தணும். இதில் நிச்சயமாக வந்தால் நாங்கள் யூடியூப் வர்றதுக்கு முன்னாடியே செய்கிறேன்னா வந்த அப்புறம் எவ்வளோலாம் செய்வோம் பார்த்துக்கோங்க. அதனால் உங்கள் சப்போர்ட்டு, ஆதரவு, சப்ஸ்கிரைப் எல்லாமே எங்களுக்கு கொடுங்க. மக்கள் எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாடாக சாப்பாடு கொடுங்க. போயும் போய் அந்த களிச்செடிக்கெலாம் 2000-1000 போட்டு அதெல்லாம் வந்து பாவம், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஏழைகளுக்கு உதவுங்க, அதுதான் புண்ணியம். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்யுங்க, ஃபிசிக்கல் சேலஞ்ச், ஹேண்டிகிராஃப்ட்ம்பாங்களா, அவங்களுக்கு செய்யுங்க. அதெல்லாம் நான் நிறைய செய்கிறேன். ஒரு வீடியோக்களெல்லாம் அந்த மாதிரி 2-3 தம்பிங்க இருக்காங்க, நான் வந்து அவங்கள தத்தெடுத்த மாதிரி அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன். அதெல்லாம் நான் சொல்கிறேன், அவங்களையும் பேச வைக்கிறேன். ஏன்னா சொல்கிறது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது, அதை செஞ்சு காட்டணும்.
செய்யணும். சும்மா வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, இவங்களுக்கு இவங்க வந்து சமூக சார்ந்த விஷயங்களை பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வருஷக்கணக்காக செஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்க செய்வாங்க. அதனால் நான் செய்கிறதோட நீங்களும் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். காலையில் வந்து உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும், காமிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் தேங்க்யூ மக்களை, இதை வந்து நிறையா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுப்பு சிக்கா சூர்யா அப்படிங்கிற ஒரு சாக்கடைகளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இந்த மாதிரி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அங்கே தாங்க மனித நேயம் உள்ளது, மனித மனம் உள்ளது. எனக்கு வந்து இதை பார்க்கல, எனக்கு கண்ணீரே வந்துருச்சு, வார்த்தை கூட வரலை. பாருங்கள் நடுங்குது பாருங்கள், நான் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக பேசுவேன், என்னால் எனக்கு இன்றைக்கி பேசக்கூட முடியலை. அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு கண்ணீர் அவங்க அழுகிறதை பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல. எப்படி பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்து பூரான் பாம்பு தவளை அட்டைப்பூச்சி நத்தை இதெல்லாமே உள்ளே வந்து போகுதாம். இதெல்லாம் வந்து எப்படி சகிச்சுட்டு வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது, அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து அவங்கள்ட்ட காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இது மாதிரி இன்னும் ரெண்டு வீடு கூட இருக்குது, வந்து எடுங்க மேடம். நாங்கள் நான் அப்புறம் இல்லை, நான் இதை வந்து இதை ஃபஸ்ட் நான் பண்ணிக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபோன் எடுக்கல கூட மழை தண்ணி பட்டுருச்சு. அதனால் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மனசு நல்ல இது இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பணம் கொடுக்க கூட இவங்களுக்கு வேணாம், இதை முதல் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு போங்க. அதுதான் நீங்கள் செய்கிற இவங்களுக்கு செய்கிற உதவி. நான் இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி 2000 ரூபா கொடுத்துட்டேன், உங்களால் முடிஞ்சது அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே பாய். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அவங்கள காமிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை வேண்டாம், எங்கள் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, அங்கே வேண்டாங்க வெளியே போயிருக்கிறாரு அப்படின்ட்டாங்க. அவங்க உதவி பண்ணுறது கூட ஹெல்ப் பண்ணுறது கூட தெரிஞ்ச கூட திட்டுவார் அப்படின்ட்டாங்க. சரி, அதனால தான் அவங்கள காமிக்கலை, இல்லைன்னா காமிச்சிருப்பேன். பட்டு அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக தான் நான் அவங்கள காமிக்கலை. நேரம் ஃப்ரெண்ட்ஸ்.